இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மோடியினுடைய புதிய அமைச்சரவை கடந்த இரண்டு முறை எவ்வாறு சிறுபான்மை முஸ்லீம்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, மதச்சார்பின்மைக்கு எதிராக சீண்டி சட்டங்களை கொண்டு வந்ததோ அதுபோல இப்பொழுதும் மோடியினுடைய இந்த மூன்றாவது அமைச்சரவையும் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற பெயரில் வக்ஃபு நிலங்களை இதுவரை அந்த முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த மக்களே இதுவரை நிர்வகித்து வந்திருந்த நிலையில் அவற்றையெல்லாம் அடிப்படையிலிருந்தே மாற்றி அரசாங்கத்தினுடைய தலையீட்டின் மூலமாக வக்ஃபு நிலங்களை மறைமுகமாக கபலீகரம் செய்கிற நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு இந்த வக்ஃபு திருத்த மசோதா என்கிற மசோதாவின் மூலமாக முன்னெடுத்திருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயற்குழு இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறது. வக்ஃபில் எந்த திருத்த சட்டமும் திருத்தமும் வேண்டாம் என்பதாக எங்களது மாநில செயற்குழு கருதுகிறது. இந்த திருத்தத்தை சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய தலைவர்களோ சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய நிறுவனங்களோ இந்த திருத்தத்தை முன்மொழியவில்லை. எனவே இந்த திருத்தம் வேண்டுமென்றே இந்தியாவை இப்பொழுது கார்ப்பரேட் அதானிகளிடத்திலே அடகு வைப்பதைப் போல இப்பொழுது வக்ஃபு சொத்துக்களையும் அதானிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் அம்பானிகளுக்கும் விற்பனை செய்கிற மோசமான நடவடிக்கையாக இந்த வக்ஃபு சட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வக்ஃபு சட்டத்தை அதில் இப்பொழுது முன்மொழிந்திருக்கிற திருத்தங்களை உடனடியாக கைவிட்டிட வேண்டும். ஜனநாயக சக்திகள் பாராளுமன்றத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிராக, ஒன்றிய அரசினுடைய இந்த கொடுங்கோன் நடவடிக்கைக்கு எதிராக கடுமையான அழுத்தத்தை தந்திட வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறது. அதோடு இப்பொழுது சென்னையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான உத்தரவினை ஒன்றிய அரசு இப்பொழுது அறிவித்திருக்கிறது. மாநில அரசும் ஒரு பக்கம் நாங்கள் விவசாயிகளை எல்லாம் பாதுகாப்போம், விவசாயிகளுடைய அந்த கோரிக்கை இல்லாமல், அவர்களது விருப்பம் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் எந்த நிலத்திலும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தமிழகத்துடைய முதல்வர் இப்பொழுது அந்த வார்த்தையை காற்றில் பறக்க விட்டிருக்கிறார். ஏகனாபுரம் அந்த கிராமத்தில் வாழுகிற மக்களெல்லாம் இப்பொழுது ஏதோ ஒரு அகதிகளைப் போல இப்பொழுது அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாத அரசாக திமுகவினுடைய அரசு இருக்கிறது. இந்த நிலையில் தான் அதாவது அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த இடத்தை கையகப்படுத்துவதோடு சேர்த்து அங்கே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை ஆய்வு செய்வதற்கான அந்த திட்டத்திற்கும் இப்பொழுது ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பரந்தூர் பகுதியில் அந்த விமான நிலையம் அமைவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய கோரிக்கையை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாமல், செவிமடுக்காமல் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த துணிவதை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அந்த விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த மக்களோடு சேர்ந்து எஸ்டிபிஐ கட்சியும் குரல் எழுப்புகிறது. எனவே தமிழக அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அந்த பகுதியிலிருந்து மாற்று இடத்தில் செயல்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை, ஒன்றிய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் நெல் கொள்முதலில் விவசாயிகளை பொறுத்தவரை தாங்கள் விளைவிக்கிற அந்த நெற்களை அரசாங்கத்துடைய நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று அதனை விற்று வருகிறார்கள். இப்பொழுது அந்த விவசாயிகளுக்கு அந்த நெல் கொள்முதலை விற்கிற அந்த நிலையத்தில் கொண்டு விற்கிற தருணத்தில் அரசு அதிகாரிகள் அதிகமான லஞ்சத்தை அந்த விவசாயிகளிடத்தில் கேட்பதாக புகார்கள் எழுந்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் என்கிற பகுதியில் இந்த மாதிரி ஒரு விவசாயிடத்தில் உங்களது நெல்லை நாங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் 50,000 ரூபாய் தர வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். 30,000 ரூபாயை இவர் வழங்கியிருக்கிறார். அந்த 30,000 ரூபாய்க்கு ஏற்றவாறு கொஞ்சம் நெல்லை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மீதி உள்ள நெல்லெல்லாம் அங்கே வெளியிலே காய்வதை கண்டு, மழையிலும் வெயிலிலும் அது காய்வதை கண்டு அந்த விவசாயி மனமுடைந்து போய் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் என்கிற அவலம் தமிழகத்திலே நடந்திருக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்தவரை வாங்குகிற அந்த நெல்லை முறையான முறையில் பாதுகாத்து வைப்பதற்கான பாதுகாப்பு கூடங்கள் இல்லை.
நவீன முறையில் சேமிப்பு வைப்பதற்கான சேமிப்பு கிட்டங்கிகள் இல்லை. இதுபோல் பல குறைபாடுகளோடு விவசாயிகளிடமிருந்து இந்த நெல்லை கொள்முதல் செய்கிற காரணத்தினால் அந்த நெல் வீணாகிறது, அது அசுத்தமடைகிறது, சரியான முறையில் மக்களுக்கு அது சென்றடையவில்லை. எனவே இந்த காரணத்தையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் அதிகமான நெல் கொள்முதல் நிலையங்களை தமிழக அரசு அமைத்திட வேண்டும். அங்கே தலைவிரித்து ஆடுகிற அந்த லஞ்ச ஊழலை, லாவண்யத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் விரைந்து எடுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். நான்காவதாக, சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை இப்பொழுது குறிவைத்து கொண்டு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே சங் பரிவார சக்திகளுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது அதிகரித்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், அடித்து கொள்ளுகிற மாட்டிறைச்சிக்காக அடித்து கொள்ளுகிற நிகழ்வுகள் சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது. இந்த மோடியினுடைய இந்த மூன்றாவது அமைச்சரவை புதிதாக பொறுப்பேற்ற அந்த காலத்திலிருந்து 14 சம்பவங்கள் மாட்டிறைச்சிக்காக அடித்து கொள்ளுகிற கிரிமினல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பதற்கான சிறுபான்மை சமூகத்திற்காக பாதுகாப்பு மசோதாவை ஒன்றிய அரசும் மாநில அரசும் உடனடியாக கொண்டு வந்திட வேண்டும். எவ்வாறு தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இருக்கிறதோ அதுபோல் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை இந்த கொடுங்கோன்மையிலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டங்களை ஒன்றிய அரசும் மாநில அரசும் விரைந்து அதனை நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறையை பற்றி இப்பொழுது பேச வேண்டியே இல்லை என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசிலே தோற்று போயிருக்கிற துறையாக, மிகவும் சருக்கல் வாய்ந்த துறையாக பள்ளிக்கல்வித்துறை இருக்கிறது. ஏறத்தாழ 40,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டிலிருந்து செலவழிக்கப்படுகிற அதிக தொகை செலவழிக்கப்படுகிற பள்ளிக்கல்வித்துறை இருப்பதிலேயே மிக மோசமான நிர்வாக சீர்கேடோடு அது பயணித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம்தான் பள்ளியில் அந்த ஒரு சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் அவருடைய உரை என்பது அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்களது கேள்வியெல்லாம் அங்கே நடத்தப்பட்ட அந்த உரைக்கு பின்பு அவரை கைது செய்வதற்கு முன்பு அந்த நிகழ்ச்சியே நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை என்ன என்பதை எடுத்திருக்க வேண்டிய பள்ளிக்கல்வித்துறை அதில் தோற்றிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை ஒரு லீவை அறிவிப்பாங்க, அப்புறம் ஒரு எதிர்ப்பு வந்தவுடனே உடனே இல்லை லீவு கேன்சலு என்று சொல்லுவார்கள். அப்படி பள்ளிக்கல்வித்துறை எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் தொடர்ந்து சறுக்கல்கள் ஏற்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறையை நிர்வகிக்கிற இடத்தில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் இல்லை என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. அவர் கையில் தான் இந்த துறை இருக்கிறதா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றுகிற விதமாக தமிழகத்துடைய முதல்வர் இந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய நடவடிக்கையில் தலையிட வேண்டும். நடந்ததற்கு பின்பு நாங்கள் குற்றவாளிகளை தேடுகிறோம், சிறைபிடிக்கிறோம் என்பதை விட நடப்பதை முன்பாகவே தடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த துறைக்கு அவசியமாக இருக்கிறது. திமுக அரசு நிர்வாக ரீதியில் அது தோற்று போயிருக்கிறது என்பதாக நாங்கள் பல இடத்துல சொல்லி வருகிறோம். அதற்கான உதாரணமாக இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது போன்ற அசம்பாவித சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு விரைந்து செய்திட வேண்டும். வரவிருக்கிற நவம்பர் 16 எஸ்டிபி கட்சி சென்னையிலே வைத்து முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி வழங்கிட வேண்டும். இப்பொழுது சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிற சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் 26 உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து மாபெரும் பேரணியை நாங்கள் சென்னையில் நாங்கள் நடத்தவிருக்கிறோம். இந்த 2 கோரிக்கைகளும் நீண்ட காலமாக தமிழக அரசின் முன்பாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் சிறுபான்மை தமிழ்நாட்டில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 7% இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று நடத்தப்படுகிற இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிசாய்த்திட வேண்டும். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த 2 கோரிக்கையும் நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசிற்கு முன்வைக்கிறோம்.